Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல Flipkart ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா Flipkart kurti ஹால் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான kurtis வந்து ஒரு 5 kurtis நான் Flipkartல இருந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கன்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்மளோட पर्सनल அப்டேட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படினா ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. அதலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. kurtis எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரோலியா ஸ்டைலம் அனுக் இந்த மாதிரி பிராண்ட்ல இருந்தா பிக் பண்ணிருக்கேன். சோ எல்லாமே சூப்பர் குவாலிட்டியா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இது பாத்தீங்கன்னா இந்த ஜீன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய kurti. இந்த மாதிரி kurtis பாத்தீங்கன்னா ஜீன் அதாவது லைட் கலர் நல்ல ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருக்கும்ல. சோ அந்த ஜீன் கூட தான் பேர் பண்ண இது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்ல அப்படினா நீங்க ஒயிட் லெகின் கூட கூட போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி kurti வந்து என்கிட்ட ஒன்னு இருந்தது லாங் kurti. பட் இப்போ அதெல்லாம் பத்தல. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு இந்த காலர் neck ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் இந்த காலர் neck பிரிஃபர் பண்ண மாட்டேன். க்ளோஸ்டு காலர் neck, மாண்டரின் காலர் neck இதெல்லாம் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு ஓகே நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி காலர் neck தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அனுக் பிராண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அணுக்குன்றிருக்கா. இது அணுக்குன்னு தான் நினைக்கிறேன். ANOUK அணுக் பிராண்ட் அணுக் தான் கரெக்டு தான் நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் பிக் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல் தான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்குது kurti. தெரியுதுங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, ரொம்ப நீக்கு கீழே வரைக்கும் நல்ல லென்த்தும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு வந்து ஜீன் கூட பேர் பண்ணுறதான் நினைக்கிறேன். அண்ட் காலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ளோஸ்டு காலர் நெக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து ஷோக்கு தான், ஓப்பன் க்ளோஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும் ஓப்பனாகவே. அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. 3/4 ஸ்லீவ். ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம ஜீனில் வர மாதிரி ரொம்ப லைட், ரொம்ப மைல்டான பிரிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அது மாதிரி செம்ம மைல்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு தெரியாது, பட் குவாலிட்டி வைஸ் வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா இங்க பாருங்க, சுத்தமா லைனிங் இல்ல, ஒரு பக்கா ஜீன் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு. உண்மையாவே இதோட குவாலிட்டி வைஸ் வேற லெவல்ல இருக்கு. இந்த பிரைஸ்க்கு இது கண்டிப்பா வர்த் தான். பிரைஸ் பாத்தீங்கன்னா 567 ரூபீஸ். 560 ரூபீஸ்க்கு இது சீரியஸா வந்து செம்ம வர்த். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கட் மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஆப்பிள் கட் கொடுத்திருக்காங்க. கீழே பார்டரும் வந்திருக்கு இந்த மாதிரி. அண்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணி நான் சைட்ல வந்து போட்டோஸ் வீடியோஸ் அட்டாச் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து சேம் அனுக் பிராண்ட்ல இன்னொரு kurti செட்டு. இது வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரு. இதுவும் வந்து கேட்டலாக்ல பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது, அதனால தான் பிக் பண்ணினேன். இதுலேயும் வந்து நான் எல் சைஸ் தான் பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-piece kurti, அதாவது டாப்பு பேண்ட்டு பலாசோ பேண்ட்டு ரெண்டும் சேர்த்தியே வந்து 570 ரூபீஸ்னால் கண்டிப்பாக வர்த்து தான். இருந்தாலும் வந்து அந்த விலைக்கு இந்த மெட்டீரியல் வர்த்தான்னு பார்ப்போம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக சூப்பரான சில்வர் கலர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வேறு லெவலில் இருக்குது. அந்த சில்வர் பிரிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ டிசைன், அப்போ அப் மேலே பார்த்த மாதிரி ஒரு ட்ரீ, கீழே பார்த்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கீழே வரைக்கும் ஒரு 3-slit kurti, சைட்லேயும் ஸ்லிட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் ஸ்லிட் இருக்குது. சென்டர் இந்த பட்டன் முடியறப்ப ஒரு ஸ்லிட் இருக்கு. இந்த சைடுல ஸ்லிட் இருக்கு. பேக் சைடு வந்து பிளைனா இருக்கு. பியூர் பிளாக் கலர் அண்ட் பியூர் காட்டன் மெட்டீரியல் இருக்கு, ரேயன் மெட்டீரியல் கிடையாது. அண்ட் இதோட பலாசோ பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு, பிளாக் கலர்ல. நான் வந்து இதை எக்ஸல் கூட பிக் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் பேண்ட்ல பாத்தீங்கன்னா பேக் சைடு எலாஸ்டிக், ஃப்ரண்ட் சைடு வந்து பெல்ட் மாடல். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிளேர்டு பலாசோ இல்ல, ஒரு சிம்பிளா நீட்டா இருக்கக்கூடிய பலாசோ பேண்ட். ஒரு பிளாக் கலர்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு காட்டன் மெட்டீரியல்ல போடணும் அப்படின்னா கண்டிப்பா இது பிக் பண்ணலாம். அண்ட் 560 ரூபீஸ்க்கு டாப்பு பேண்ட்டு ரெண்டுமேனா ஓகேவா தான் இருக்குது. அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டாப்பில் வருதுல அந்த டிசைனே வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட் சைஸ் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இது மட்டும் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய kurtis வந்து ரொம்ப சீப் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க kurtisோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி சம்மருக்கு சூட் ஆகிற மாதிரி பெஸ்ட் சம்மர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் வித் இன்ஃப்ளூயன்சர் ஸ்டைல். அண்ட் வந்து வீக்லி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால் நீங்கள் வீக்லி நியூ அப்டேட்ஸ், அதாவது நியூ கலெக்ஷன்ஸ், நியூ ஸ்டைல்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில ஜெனியூன் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் தான் எல்லாமே. ஃப்ளிப்கார்ட்ல ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்மளோட வெர்னாகுலர் லாங்குவேஜ்லயே நம்ம ஷாப் பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பிளாட்ஃபார்ம் தான். வந்து 10 lakh பிளஸ் ஸ்டைல்ஸ் இருக்கு, அதுவும் அந்த பிரைஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே வர்த்தா இருக்கா. ஸோ அதனால இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஈஸி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரியும் இருக்குது. பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஏலைன் பேட்டர்ன். ஏலைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய ஏலைன் kurti, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 479 ரூபீஸ். இது வந்து ஸ்டைலம் பிராண்டு. இதுலேயும் வந்து நான் எல் சைஸ் தான் பிக் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரயோன் மெட்டீரியல் தான். அண்ட் வந்து இதில் ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? அது வந்து ஒரு மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் கிடையாது, அது ஃபுல்லி ஃபாயில் பிரிண்ட்ஸ் கிடையாது.
கிடையாது. அந்த ஒரு மாதிரி மாவு பிரிண்ட்டும் ஃபாயில் பிரிண்ட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் கோல்டில். அண்ட் குர்த்தியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லைட் கலர், ரொம்பவே நீட்டாக இருக்குது. காலர் நெக்கு ஃப்ரண்ட் பட்டன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே கீழே ஃபுல்லாக பட்டன் டீட்டெயில் வரும். கீழே வந்து இந்த மாதிரி லைட்டான அந்த ஸ்லிட்டு வரும் பட்டன் டீட்டெயிலில். அண்ட் குர்த்தியோட சைட்லேயும் ஸ்லிட் இருக்குது. சூப்பரான ஏலைன் குர்த்தி, இந்த மாதிரி ஏ பேட்டர்னில் இருக்கும். இந்த மாதிரி குர்த்தி வந்து போடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் வந்து பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக குர்த்தி ஃபுல்லாக வந்து ஒரே டிசைன். இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால தான் நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களே வந்து ரோல் அப் பண்ணி இந்த இடத்துல பட்டன் போட்டாங்க, நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் வந்து ஸ்லீவ் வந்து இந்த அளவுக்கு வருது, 3/4 ஸ்லீவ் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி காட்டன் பிரிண்டட்ல வர்றது இதெல்லாமே ஃபஸ்ட் டைம், டார்க் கலர்ஸில் வர்றது இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் நம்ம மிஷின் வாஷ் பண்ணாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட லைஃப் கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், அதில் சாயம் போகுதா பிரிண்ட்ஸ் போகுதா அந்த மாதிரிலாம். ஸோ அதனால வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து ஏரோலியா பிராண்டில் இருக்கக்கூடிய குர்த்தி. இது வந்து நான் ஜஸ்ட் 664 ருபீஸில் தான் எடுத்திருக்கேன், செம்ம ஆஃபரில் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். ஏரோலியா பிராண்டே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்டு, அந்தளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும், அந்தளவுக்கு கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். அதாவது இந்த ப்ளூ அண்ட் இந்த ஒரு மாதிரி கிரே கலரில், நேவி ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி தான் இருக்குது. காலர் நெக் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி பட்டன் டீட்டெயில் வருது. இது வந்து எப்படின்னா ஒரு ஏலைன் குர்த்தி தான் இதுவும். ஆனால் இந்த செக்குடு பேட்டர்ன், இந்த செக்குடு பேட்டர்ன்லாம் என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. பட் நான் எனக்கு வந்து நல்ல ஆஃபரில் நல்ல ப்ரைஸ், 660 ஏரோலியா பிராண்டில் செம்ம ப்ரைஸ், அதனால் நான் எடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி செக்குடு டிசைனில் தான் வருது. அண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்குது. ரோல் அப் பண்ணி இந்த மாதிரி பட்டன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன். இது ரொம்பவே காசுக்கு தகுந்தது தானே இருக்கும் ட்ரெஸ்ஸு, ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பட்டன் போடணுன்றது இல்லை, இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் தான் போட்டுக்கலாம். அண்ட் ரோல் அப் வேணும்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்லீவ் வர மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் பேக் சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து இதுக்கு கீழே நல்ல பெரிய கிரே கலரில் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து லைன் வர்ற மாதிரி. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 100% இது காட்டன், அவ்வளோ பியூர் காட்டன். அதனால சம்மருக்கு வந்து வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். சம்மருக்கு இந்த மாதிரிலாம் ஃபுல் டே நம்ம வந்து நம்ம நைட்டியோ நைட் ட்ரெஸ்ஸோ எதுவுமே தடத்தவையில்ல. இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டு பார்க்கறதுக்கு. அண்ட் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ லேஸான காட்டன், ரொம்ப நல்லா. நெக்ஸ்ட் வந்து இந்த சராரா செட் எடுத்திருக்கேன். இது வந்து ஜெஃப்ரி பிராண்டில் இருந்து எம்ப்ராய்டரி குர்த்தா செட்டு வித் அந்த சராரா பேண்ட்டோட வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ்க்கு. இதுவும் வந்து பியூர் காட்டன். இது எல்லாமே வந்து சம்மருக்கு செட் ஆகிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேயும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து பியூர் காட்டன், நான் சொன்ன மாதிரி ஒரு பாந்தினி பிரிண்ட்ஸ் மாதிரி ரொம்ப லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட் கலர் இதே மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, பட் அது 3-piece செட்டு துப்பட்டாவோட வரும். இது கொஞ்சம் அதோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்குது, இதில் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி எம்ப்ராய்டரி கோல்டன் கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் குர்த்தி வந்து நல்லா உங்களுக்கு லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீக்கு கீழே வரைக்கும் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ராரா பேண்ட்டு, இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில். அண்ட் கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் மாதிரி மூணு ஃப்ளேயரோட ஸ்டிச் வந்து ஸ்டிச் கொடுத்து இதில் லேஸ் வருது. இது பிளைனாக இருக்குது, எகெயின் லேஸ் வருது, ரொம்பவே நீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஹிப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எலாஸ்டிக், பேக்கில் எலாஸ்டிக். எனக்கு வந்து இந்த சைஸ் எக்ஸல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சராரா சூட்னு பார்த்தோன்னா நான் எக்ஸல் சூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அது இன்னும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். டாப் மட்டும் வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் கலர் துப்பட்டா ஒன்று பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து லைனிங் இல்லை தான், ரெட் கலர், எதுக்குமே லைனிங் இல்லை. பட் இது நல்ல டார்க் கலராக இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, ஸோ போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் காட்டன் பிரிண்டட் இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி அயன் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் வரும். எடுக்கிறதோடு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.